ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் பழனி முருகன் மேட்ரிமோனி சேனல். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடிய இலவச வரன் பதிவுகள் மூலம் உங்களுக்கு மனதிற்கு பிடித்த நல்வாழ்க்கை துணையுமே எங்களுடைய வாழ்த்துக்கள். இன்றைய வரன் பற்றி பார்ப்போம். பெயர் பார்த்தீங்கன்னா அபிராமி. எங்களோட வயசு 32 ஆகுதுங்க. எங்களோட ராசி கடக ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா முதலியார் வகுப்பை சார்ந்தவங்க. படிப்பு கேட்ரிங் முடிச்சிருக்காங்க. வேலை நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க ஹோட்டலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது பெரிய பெரிய ஹோட்டலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. மாதம் 40-50 மேலே சேலரி வாங்குறாங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இதுதாங்க முதல் மனம். ஆனால் இவங்க மறுமணமாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா மதுரையில் வச்சுட்டு வராங்க. இவங்களுக்கு ஓரளவு நிலம் வீடுன்னு ஓரளவு வசதியானவங்க தாங்க. அப்பா அம்மா ரெண்டு பேருமே ப்ரைவேட் ஜாப்பில் தாங்க இருக்காங்க. ஸோ இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, தனக்கு வரக்கூடிய கணவர் ஓரளவு வயசு 55-60 வயசுக்குள்ளே இருக்கணும், ஓரளவு சுமாராக படிச்சிருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஒரு நல்ல வேலையில் இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. மற்றபடி எந்த எதிர்பார்ப்பும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு தங்கைங்க, அவங்களுக்கும் இன்னும் திருமணம் வழங்குங்க. ஸோ அதனால் என்ன சொல்ல வராங்கன்னா, தன்னோட ஃபேமிலிக்கு தான் தான் முதல் பொண்ணுங்கிறதுனால எங்களோட ஃபேமிலி ஓரளவு பார்த்துக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய அளவுக்கு நல்ல மணமகனாக வேணும்னு கேட்டிருக்காங்க. எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத மணமகனாக வேணும்னு கேட்டிருக்காங்க. இவங்கள பற்றி மேலும் தகவல் அறிய கீழே உள்ள மேலிலேயே தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா தாரணி. எங்களோட வயசு 39 ஆகுதுங்க. எங்களோட ராசி விருச்சக ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா செட்டியார் வகுப்பை சார்ந்தவங்க. படிப்பு MA MPhil முடிச்சிருக்காங்க. வேலை நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க ஹெட்மாஸ்டராக வேலை செஞ்சிட்ருக்காங்க. மாதம் 40,000 மேலே சம்பளம் வாங்குறாங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு மறுமணம் சம்மதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா திண்டுக்கல்லில் வச்சுட்டு வராங்க. இவங்களுக்கு திருமணமாகி 6 அப்புறமா இவங்களுடைய கணவர் வந்து விட்டுட்டு போயிட்டாருங்க. ஸோ இவங்க ரொம்ப வருடமாக தனிமையில் தாங்க இருந்தாங்க. குழந்தைங்கன்னு எதுவும் இல்லாதனால இவங்களுக்கு அப்பா அம்மாவும் யாரும் இல்லைங்க. ஸோ உடன் பிறந்தவங்க ஒரு தங்கை மட்டுந்தாங்க. அவங்களுக்கும் திருமணம் ஆனதுனால இவங்க இப்போது ரொம்ப வருடத்துக்கப்புறம் தனக்கு ஒரு துணை வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. வேறு எந்த ஒரு காரணமும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ஓரளவு ஒரு டிகிரியாவது முடிச்சிருந்தால் பரவாயில்ல, படிப்பு கம்மியாக இருந்தாலும் சம்மதம், ஒரு நல்ல ஒரு சுமாரான வேலையில் இருந்தாலும் ஓகே, ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. மற்ற எந்த எதிர்பார்ப்பும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. தன்னை நல்லா வச்சு அன்பாக பார்த்துக்கூடிய நல்ல ஒரு மணமகனாக வேணும்னு கேட்டிருக்காங்க. தன்கிட்டே ஓரளவு வசதியெலாம் இருக்கிறதுனால வசதி எதிர்பார்ப்பு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களை பற்றி மேலும் தகவல் அறிய கீழே உள்ள மேலிடையே தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்திங்கன்னா சந்திரிகா. எங்களோட வயசு 34 ஆகுதுங்க. எங்களோட ராசி மேஷ ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா உடையார் வகுப்பை சார்ந்தவங்க. படிப்பு பிகாம் முடிச்சிருக்காங்க. வேலை நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரீட்டைல் ஷாப் வச்சுருக்காங்க. நல்ல ஒரு வருமானம் வந்துட்டுருக்குங்க. ஸோ இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு முதல் மற்றும் மறுமணம் எதுவாக இருந்தாலும் சம்மதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா ஒசூரில் வச்சுட்டு வராங்க. இவங்களுக்கு வீடு நிலம்னு ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க. அவ்வளோக்கா பெரிய வசதியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இவங்களுக்கு குழந்தைங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 குழந்தைங்க இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் விட்டுட்டு இவங்க ஹஸ்பண்ட் வந்து வேறொரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டதுனால இவங்க ரொம்ப வருடமாக இவங்க தனிமையில் தாங்க இருந்தாங்க. ஸோ இப்போ தன்னுடைய குழந்தைகளுக்காக மறுமணம் பண்ணுறதாக முடிவு பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு வீடு நிலம்னு ஓரளவு வசதியெலாம் இருக்குங்க. அப்பா அம்மா ரெண்டு பேருமே ப்ரைவேட் ஜாப்பில் தாங்க இருக்காங்க. அவங்க இப்போ அவங்களோட தாங்க இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு மனதிற்கு பிடித்த நல்ல வாழ்க்கை துணையாமையை நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா ஓரளவு ஒரு நல்ல ஒரு வேலையில் இருந்தால் மட்டும் போதும், வேறு எந்த எதிர்பார்ப்பும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களை பற்றி மேலும் தகவல் அறிய கீழே உள்ள மேலேயே தொடர்பு கொள்ளவும். இது போன்ற திருமண வரங்கள் பற்றி இலவச பதிவுகளுடன் கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அதிலும் செட் பண்ணிக்கோங்க. தான் நாம் போடக்கூடிய பதிவுகளுடன் கூட உங்களுக்கு அப்டேட் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.